How long will you people waver between two opinions? If the Lord is God, follow him. If all, follow him. Anani Adonai Anani. Viadu Ha-Hazen. Kiyatma Adonai Ha-Elohim. I think God like Moses. Welcome to this special episode of Angel TV. Hello. Angel Tholaikkatchin indha sirappu nigalchikku ungalai vaazhthi varaverkkirom. My name is Stephen Powell. It's been a great pleasure for me to be here filming the last several weeks. என்னுடைய பெயர் ஸ்டீபன் பவல். கடந்த சில வாரங்களாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இங்கே வந்து ஒளிப்பதிவு செய்வதிலே பேரின்பம் அடைந்தேன். We've been talking about the spirit and power of Elijah. எலியாவின் ஆவியும் வல்லமையும் என்ற தலைப்பை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். In last week's episode I talked some more about the first time I was visited by this anointing in Australia a few years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா தேசத்தில் இருக்கையில் முதல் முறையாக இந்த அபிஷேகத்தினால் நான் சந்திக்கப்பட்டதை கடந்த முறை பகிர்ந்து கொண்டேன். Talked about this vision that came to me of John the Baptist being beheaded. யோவான் ஸ்நானன் சிறைச்சேதம் பண்ணப்படுவதை குறித்து எனக்கு கிடைத்த தரிசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். We opened up the scripture last week in Mark the 6th chapter. கடந்த வாரம் மார்க் 6 அதிகாரத்தில் நாம் வேத வாக்கியத்தை திறந்து கவனித்தோம். We saw that it was at the time of a release of the power of God in Jesus's ministry that John the Baptist was taken into prison. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை கட்டுக்கடங்காமல் வெளிப்பட்ட அந்த காலகட்டத்தில் யோவான் ஸ்நானன் சிறைபிடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். I believe this is prophetic. இது தீர்க்கதரிசனமான காரியம் என்று நான் நம்புகிறேன். I believe that if we're not careful in the church today, இன்றைய திருச்சபையின் காரியங்களில் நாம் ஜாக்கிரதையாய் இல்லாவிட்டால், no matter how much power we're moving in, எவ்வளவு வல்லமை உள்ளே கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருந்தாலும், that if we're not careful, we can do the same thing to the prophetic anointing and the prophetic office in our day. நாம் ஜாக்கிரதையாய் இல்லாவிட்டால் நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசன அபிஷேகத்துக்கும் நாம் கேடு விளைவித்து விடுவோம். Oftentimes we don't learn our lessons from history in the church. பல நேரங்களிலே திருச்சபை வரலாறு சொல்லி கொடுக்கும் பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதே இல்லை. This is one of the reasons the Bible is given to us. இந்த ஒரு காரணத்துக்காகவும் பரிசுத்த வேதம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறதை அறிய வேண்டும். The Bible says in Ecclesiastes 3 that which has been will be again. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது என்று பிரசங்கி புத்தகத்தில் பரிசுத்த வேதம் தெளிவாக வரையறுக்கிறது. This is that prophetic principle of history repeating itself. சரித்திரம் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய தீர்க்கதரிசன கோட்பாடு இதுதான் என்பதை அறிய வேண்டும். The Lord gives us insight through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு உள் பார்வையை தருகிறார். So that we might learn from these stories. இந்த சம்பவங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே செய்கிறார். Knowing that there's a propensity for these things to happen again today. இன்றைக்கு மீண்டும் இந்த காரியங்கள் நடக்கக்கூடும் என்பதை முன்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். When Jesus came on the scene and began to release his disciples, it represented a fresh wave of the power of God being released. இயேசுவானவர் களமிறங்கி தம்முடைய சீஷர்களை களப்பணிக்காக அனுப்பி வைத்தது தேவனுடைய வல்லமையின் ஒரு புத்தம் புதிய அலை வெளிப்பட்டு விட்டதை தெளிவுபடுத்துகிறது. At the same time, the prophet John the Baptist was being held in prison. அதே நேரத்தில் யோவான் தீர்க்கதரிசி சிறைச்சாலைக்குள்ளே பிடித்து அடைக்கப்படுகிறார். We have to recognize those who labor among us. நம் நடுவிலே பிரயாசப்பட்ட தேவ ஊழியிலே நாம் அங்கீகரிக்க வேண்டும். We can't be addicted to one message. ஒரே ஒரு செய்திக்கு மட்டும் நாம் அடிமைப்பட்டிருக்க கூடாது. I thank God for the healing ministries that are in the church today. இன்றைக்கு திருச்சபையில் முக்கியமாயிருக்கும் குணமாக்கும் ஊழியங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். I thank God for evangelists that are preaching the gospel and leading people to Jesus. சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக ஜனங்களை இயேசுவிடம் வழிநடத்துகிற சுவிசேஷர்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். I thank God for pastors who are pastoring and teaching God's people. தேவனுடைய ஜனங்களை போதித்து வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்காக நான் தேவனுக்கு மனதார நன்றி சொல்கிறேன். But I also thank God for the fiery prophets that he's sending throughout the world to sound the alarm in these last days. அதே நேரத்தில் இந்த கடைசி நாட்களிலே உலகம் முழுவதும் அபாயமணியை ஒலிக்க செய்யும் அக்னிமயமான தீர்க்கதரிசிகளாய் வலம் வரும் ஒளி தீபங்களுக்காக நான் தேவனுக்கு மகத்தான நன்றி சொல்கிறேன். Let's be open to everything that God would do. In our
day. தேவனுடைய நாட்களில் செய்யக்கூடிய எல்லாவற்றுக்கும் நாம் திறந்தவர்களாய் காணப்படுவோமாக. We're going to continue with the reading here in Mark chapter 6. இங்கே மார்க்கு அதிகாரத்திலே நாம் வாசித்த வேத பகுதியை தொடர்ந்து படிப்போம். We left off last week in verse 18 where it says, because John had said to Herod, it is not lawful for you to have your brother's wife. This was the reason he was thrown in prison. யோவான் ஏரோதை நோக்கி நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னது நிமித்தம் அவர் அவரை சிறைச்சாலையில் பிடித்து வைத்ததாக 18 வசனத்தில் படித்தோம். Verse 19, therefore Herodias held it against him and wanted to kill him, but she could not. 19 வசனம், ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. See, this is that spirit of Jezebel in the prophetic movement. தீர்க்கதரிசன பேரியக்கத்தில் தலையிடுகிற யேசபேலின் ஆவி இதுதான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Jezebel hates the Elijah messengers in the prophetic movement. தீர்க்கதரிசன பேரியக்கத்தில் எலியாவின் ராஜதூதர்களை கண்டாலே யேசபேல் பகைக்கிறாள். She hates the men and women of God who would boldly call out sin. பாவத்தை தைரியமாய் சுட்டிக்காட்டும் தேவனுடைய மனுஷர் மனுஷிகளை யேசபேல் உக்கிரப்பகையாய் வெறுக்கிறாள். Jezebel hates the men and women of God who would fearlessly preach the gospel. பயமின்றி சுவிசேஷத்தை வீர முழக்கமிடும் தேவனுடைய மனுஷர் மனுஷிகளை கண்டால் யேசபேலுக்கு வெறுப்புதான் வரும். That spirit wants to take him out immediately. அந்த ஆவி உடனடியாக யோவானை பழிதீர்க்க துடித்தது. But that spirit is wise. ஆனால் அந்த ஆவி ஞானம் நிறைந்ததாய் இருந்தது. Jesus said, be wise as serpents. சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். A serpent may be a serpent, but it still has wisdom according to God. ஒரு சர்ப்பம் விஷஜந்துவாய் இருந்தாலும் தேவனை பொறுத்தமட்டில் அது ஞானமுள்ளதாகவே இருக்கிறது. So Jezebel knows that many times if she's going to take out these messengers, she has to do it systematically. எலியாவின் வாரிசுகளாய் ஆர்ப்பரிக்கும் ராஜதூதர்களை கொல்ல வேண்டும், ஆனால் அதை ஒழுங்கும் கிரமமாக செய்ய வேண்டும் என்று யேசபேல் அறிவாள். It starts with putting them in prison. முதலாவது அவர்களை சிறைக்காவலில் அடைப்பதில் ஆரம்பிக்கிறது. What does this mean today? இன்றைய காலகட்டத்தில் அது எதை குறிக்கிறது? It means that slowly these type of prophetic messengers are edged out in a movement. அப்படி என்றால் ஒரு பேரியக்கத்தில் இதை போன்ற தீர்க்கதரிசிகளாகிய ராஜதூதுவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டி ஒதுக்கப்படுவார்கள் என்பதாகும். They don't get invited to the same kind of meetings that they once did. அவர்கள் முன்னொரு காலத்தில் செய்த அதே போன்ற கூட்டத்துக்கு இப்பொழுது அழைக்கப்பட மாட்டார்கள். As Jezebel's power grows in a prophetic movement, these Elijah messengers are not celebrated like they once were. தீர்க்கதரிசன பேரலை பிரவாகிக்கும் பொழுது யேசபேலின் ஆவி கொந்தளித்து குறுக்கிடுமானால் முன்பிருந்தது போல இந்த தீர்க்கதரிசிகள் வரவேற்கப்பட மாட்டார்கள். The Bible says in verse 20 that Herod feared John, knowing that he was a just man and holy, and he protected him. And when he heard him, he did many things and heard him gladly. 20 வசனம், அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். So Jezebel represents an aggressive spirit that's in the prophetic movement. ஒரு தீர்க்கதரிசன பேரியக்கத்தின் பிரவாகத்தை எதிர்க்கக்கூடிய ஆக்ரோஷத்தின் ஆவிக்குதான் யேசபேல் அடையாளமாய் இருக்கிறாள். But Ahab represents a passive apostolic leadership that's in the church. ஆகாபோ திருச்சபையில் இருக்கக்கூடிய மிதவாதிகளான தலைமைத்துவத்துக்கு அடையாளமாய் இருக்கிறார். When there's an apostolic leadership that is very passive. அப்போஸ்தல தலைமைத்துவம் மெத்தனப்போக்கை கடைபிடிக்கும் மிதவாதிகளாய் இருக்கும்போது they'll let Jezebel rule in their midst. அவர்கள் தங்கள் நடுவில் யேசபேலின் ஆவி ஆட்சி செய்வதற்கு அனுமதித்து விடுவார்கள். But Ahab was never accused of being Jezebel, even though he had guilt in it. ஆகாபுக்கும் அந்த குற்றத்தில் பங்கிருந்திருந்தும் கூட யேசபேலை போல ஆகாப் குற்றம் சாட்டப்படவில்லை. You see the same sort of thing demonstrated here with Herod and Herodias. இங்கே அதே விதமாக ஏரோது மற்றும் ஏரோதியாளுடைய காரியத்திலும் வெளிப்படுகிறதை பாருங்கள். Even though Herod listened to his wife Herodias, he still feared John, knowing that he was a holy and just man. தன் மனைவியாகிய ஏரோதியாளின் வார்த்தைகளுக்கு ஏரோது செவி கொடுத்தாலும் கூட யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர் என்று உணர்ந்து யோவானுக்கு பயந்தான். So his prophets begin to be marginalized in the prophetic movement because of that Jezebelic spirit. யேசபேலின் ஆவியின் ஆக்ரோஷ கிரியை நிமித்தம் தீர்க்கதரிசன பிரவாகத்தில்
தீர்க்கதரிசியில் ஓரம் கட்டப்பட்டு விடுகிறார்கள். There's still these Herod, these Ahab type apostolic leaders that fear them and respect them. ஆனாலும் இந்த ஏரோதுகளாய் ஆகாபு போன்ற அப்போஸ்தல தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் அந்த தீர்க்கதரிசிகளை குறித்து கொஞ்சம் பயப்படுகிறார்கள், அவர்களை கொஞ்சம் மதிக்கிறார்கள். The Bible says that Herod even kept listening to John and was blessed by what John was saying. இந்த ஏரோது யோவானின் யோசனையின்படி अनेक காரியங்களை செய்ததினால் யோவானுடைய சொல் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. This represents the apostolic leader in the church that will still privately listen to certain prophets, yet they'll do it in private. இன்றைக்கும் அந்த ரங்கத்தில் சில தீர்க்கதரிசிகளின் ஆலோசனையை கேட்டு ரகசியமாய் காரியங்களை செய்யக்கூடிய திருச்சபையின் அப்போஸ்தல தலைமைத்துவத்துக்கே இது அடையாளமாக பிரதிபலிக்கிறது என்பதை அறிய வேண்டும். They no longer hear these prophets from maybe their church podium roaring boldly in front of people. இப்பொழுதெல்லாம் அந்த தீர்க்கதரிசிகள் திருச்சபையின் பிரசங்க பீடத்தின் ஜனங்களுக்கு முன்பாக வீரம் முழக்கமிடும் கர்ஜனையை அவர்கள் பொதுவாக கேட்பதில்லை. They only hear these prophets privately. ஆனால் ரகசியமாய் அந்த ரங்கத்தில் தான் தீர்க்கதரிசிகளின் சொல் கேட்கிறார்கள். See, this represents the systematic assault of that Jezebelic spirit in marginalizing prophets. தீர்க்கதரிசிகளை ஓரங்கட்டி ஒளித்து கட்டுவதில் வரைமுறைப்படுத்தப்பட்ட ரீதியில் செயல்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் யேசபேலின் பொல்லாத ஆவியையே இது அடையாளப்படுத்தி காட்டுகிறது. But eventually that spirit won't just stop at marginalizing. என்னானாலும் காலப்போக்கில் இப்படி ஓரங்கட்டுவதை ஒரு நாளந்த ஆவி நிறுத்திக்கொள்ள விரும்பும். A spirit will eventually demand take the Elijah messenger out. எப்படியாவது எலியாவின் வாரிசுகளாய் ஆர்ப்பரிக்கும் ராஜதூதர்களை ஒழித்து கட்டவே அந்த ஆவி கங்கணம் கட்டும். That spirit will say, we don't want that type of minister here. இதை போன்ற ஊழியங்கள் இங்கே நமக்கு இனி வேண்டியதில்லை என்று அந்த ஆவி வெறித்தனமாய் பேசும். That spirit will say, we don't want that type of prophet here. அதை போன்ற ஒரு தீர்க்கதரிசி இங்கே நமக்கு வேண்டியதில்லை என்று அந்த ஆவி தன்னுடைய கோபத்தை கக்கும். That spirit will say, well, that person upsets our people because he talks about sin. அந்த தீர்க்கதரிசி பாவத்தை குறித்து பேசுகிறபடியால் நம்முடைய ஜனங்களை கோபமூட்டுகிறார் என்று அந்த ஆவி சொல்லும். There's a spirit behind that kind of activity. அதை போன்ற செயல்பாடுகளுக்கு பின்னிருந்து இயங்குகிற பொல்லாத ஆவியே இதை செய்கிறது. The Bible goes on and says in verse 21, then an opportune day came when Herod on his birthday gave a feast for his nobles, the high officers, and the chief men of Galilee. 21st வசனம் பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணினான். What is this opportune day the Bible speaks of? வேதம் சமயம் வாய்த்தது என்று சொல்லுகிற அந்த நாள் எது? It was the chance that this Jezebelic spirit had been waiting for. இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் யேசபேலின் ஆவி இதுவரை கங்கணம் கட்டி காத்திருந்தது. Remember this. இதை நினைவில் கொள்ள வேண்டும். Jezebel doesn't strike often when things are going bad. காரியங்கள் மோசமாய் நடக்கும்போது உடனடியாக யேசபேலின் ஆவி அடிக்கடி தாக்காது. It's often times when the church is having the party. எப்பொழுதுமே திருச்சபையிலே ஒரு விருந்து கொண்டாட்டம் நடக்கும்போது தான் அந்த ஆவி தாக்கும். The feast, the nobles, the high officers, the chief men of all of Galilee were gathered. தேசத்தின் பிரபுக்கள், சேனாதிபதிகள், கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷர் ஒரு மிகப்பெரிய விருந்தை கொண்டாடி கொண்டிருக்கும் நேரம் அது. This represents revival ministries that have consolidated apostolic and prophetic power. அப்போஸ்தல ஊழியத்தையும் தீர்க்கதரிசன வல்லமையையும் ஒன்று திரட்டி சங்கமிக்கப்பண்ணின எழுப்புதல் ஊழியத்தையே இது குறிக்கிறது. They're living in the party atmosphere of the church. இப்பொழுது திருச்சபையில் விருந்து கொண்டாடுகிற ஒரு சூழலுக்குள் அவர்கள் காணப்படுகிறார்கள். They're not on their guard. தங்களை தற்காக்கும் காவல் பணியில் அவர்கள் இல்லை. It says when this opportune day came, இந்த சமயம் வாய்க்கிற நாள் வந்தபோது, verse 22 says that Herodias, when Herodias's daughter herself came in and danced and pleased Herod and those who sat with him, the king said to the girl, ask me whatever you want, I will give it to you. 22ஆம் வசனம் ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினால் அப்பொழுது ராஜா சிறுப்பனை நோக்கி உனக்கு வேண்டியதை நடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், Verse 23 says, he also swore to her, whatever you ask me, I will give you up to half my kingdom. நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையமிட்டான் என்று 23ஆம் வசனம் சொல்கிறது. I like to say, wow, that must have been some dance. நிச்சயமாகவே அது நல்லதோ நடனமாக தான் இருந்திருக்க வேண்டும் என்பேன். Really,
It was just like any other dance. உண்மையாகவே அது வேறொரு நடனத்தை போல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. What made it so enticing though? What made it so seducing? அவளுடைய நடனம் அங்கிருந்த எல்லாரையும் மயக்கி அப்படியே வசியம் செய்து விட்டது. Was the spirit behind the dance? அவளுடைய நடனத்துக்கு பின்பிருந்த பொல்லாத ஆவியே கவர்ச்சித்தது. It's the Jezebel spirit. யேசபேலின் ஆவிதான் அதை செய்தது. This is what the church needs to be warned of. இதை குறித்து தான் இன்றைய திருச்சபை எச்சரிக்கை அடைந்திருக்க வேண்டும். This Jezebel spirit that tries to take out prophets and hijack prophetic movements. நம்முடைய தீர்க்கதரிசிகளை ஒழித்து கட்டிவிட்டு தீர்க்கதரிசன பிரவாகத்தையே கடத்த துடிக்கிற இந்த It doesn't come as some evil, ugly witch queen. மிகவும் மோசமான அசிங்கமான ஒரு சூனியக்காரியின் மகாராணியின் ரூபத்தில் வருவதில்லை. It comes as a seductress. மயக்கி வசியம் செய்கிற ஆவியாய் வரும். It comes as a good-looking dancer. நல்ல அழகுள்ள நடனக்காரியை போல வருவாள். Look at the compulsion that came over this king. இந்த ராஜாவின் மீது வந்த உள்ள கிளர்ச்சியை பாருங்கள். It's whatever you want, I'll give it to you. உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அதை உனக்கு நான் தருவேன் என்றான். Even up to half my My kingdom, he said. அது என் ராஜ்யத்தின் பாதியானாலும் உனக்கு தருவேன் என்று ஆணையிட்டான். You see, this represents when the spirit of Jezebel begins to acquire great power. மகத்தான மாபெரும் வல்லமையை யேசபேலின் ஆவி அமைதிப்படுத்த துடிக்கும் போது, she has kingdom power, even financial power behind her. அரசாங்கத்தின் பொருளாதார பணபல சக்தியை அவளுக்கு பின்னால் அணிதிரள்வதை பாருங்கள். Don't think for a moment just because a prophetic ministry is rich and powerful that they're being financed by God. ஒரு தீர்க்கதரிசன ஊழியம் மிகவும் வல்லமை நிறைந்ததாக பொருளாதாரத்தில் அமோகமாக ஆர்ப்பரிக்கிறது என்பதற்காக தேவனதை ஆசீர்வதிக்கிறதாக எண்ணிவிடாதீர்கள். It could have very easily come from the seducing of Jezebel. நயமாய் மயக்கி வசியம் செய்யும் யேசபேலின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் வந்திருக்க கூடும். The Bible goes on to say in verse 24 that she went out and said to her mother, "What shall I ask?" And she said, for the head of John the Baptist. அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றால் என்று 24 சொல்லுகிறது. Immediately she came in with haste to the king and asked, saying, I want you to give me at once the head of John the Baptist on a platter. உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான்ஸ்டானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டால். The Bible says in verse 26 that the king was exceedingly sorry, yet because of the oaths and because of those who sat with him, he did not want to refuse her. அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்திருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல். So immediately the king sent an executioner and commanded his head to be brought. And he went and beheaded him in prison. உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடியே அவன் போய் அவனை சிறைச்சேதம் பண்ணி கொண்டு வந்தான். Verse 28, they brought his head on a platter and gave it to the girl, and then the girl gave it to her mother. அந்தபடியே அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிறைச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறுப்பன் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தால் என் 28 வசனம் சொல்லுகிறது. You see, கவனியுங்கள், when Ahab finally found out what had just happened, கடைசியாக என்ன நடந்தது என்பதை ஆகாப் கண்டறிந்த போது, it was too late. அது காலம் கடந்ததா இருந்தது. It didn't matter that he was exceedingly sorrowful. அவன் மிகுந்த துக்கம் அடைந்தான் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. It didn't matter that he didn't want to do this. அவன் அதை செய்யவே விரும்பவில்லை என்பதும் ஒரு பெரிய காரியமே இல்லை. He was already too committed into this deception. இந்த வஞ்சகத்துக்குள் ஏற்கனவே அவன் முழுவதும் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். He had a reputation to keep. அவன் தன்னுடைய நற்பெயரை பாதுகாக்க வேண்டிய தர்ம சங்கடத்துக்குள் இருந்தான். He made an oath, a vow before all those nobles, before all those people that he had invited to his birthday party. அவன் தன்னுடைய பிறந்தநாள் விருந்துக்கு அழைத்திருந்த பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் பிரதான மனுஷருக்கு முன்பாக மிகப்பெரிய பொறுத்தனையை ஆணையிட்டு கொடுத்து விட்டான். This is what's happening in certain apostolic and prophetic movements today. இன்றைய சில அப்போஸ்தல தீர்க்கதரிசன பேரியக்கங்களிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. The spirit comes and begins to marginalize the prophets. பொல்லாத ஆவி திருச்சபைக்குள் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தீர்க்கதரிசிகளை ஓரங்கட்ட தொடங்குகிறது. Eventually the prophets are in prison and they're being persecuted for doing what God called them to do. அதை தொடர்ந்து அந்த தீர்க்கதரிசிகள் தேவன் அழைத்த காரியத்தை செய்வது நிமித்தம் துன்பப்படுகிறார்கள், காவலிலே வைக்கப்படுகிறார்கள்,
உபாதிக்கப்படுகிறார்கள். But the seduction gets so strong in these movements. ஆனால் இந்த இயக்கங்களுக்குள்ளாக நயவஞ்சக வசியம் எவ்வளவு வீரியம் கொள்கிறது என்றால் the spirit starts acquiring massive amounts of power and wealth. அந்த பொல்லாதாவி மிகவும் பிரம்மாண்டமான அதிகாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்க தொடங்குகிறது. There's a consolidation of power with leaders from these various movements. இந்த பல்வேறு இயக்கங்களின் தலைமைத்துவத்தின் ஒரு கூட்டமைப்பு அங்கே உருவாகி விடுகிறது. And many of these leaders are making covenantal bonds with each other. இந்த தலைவர்களில் அநேகர் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கையின் பந்தத்துக்குள் பிணைந்து விடுகிறார்கள். There's a level of commitment. ஒரு குறிப்பிட்ட அளவு தங்களை அதில் அர்ப்பணித்து விடுகிறார்கள். There's years of building that's represented here. இந்த உடன்படிக்கையிலே பல ஆண்டுகளாக அவர்கள் உறவில் வலுப்படுகிறார்கள். And then after many years, the Lord comes and begins to reveal what's been happening in their movements. பல ஆண்டுகள் கழித்த பின்புதான் கர்த்தர் வந்து அவர்களுடைய இயக்கத்துக்குள் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். But in many cases by the time this happens they're already too deep into it. ஆனால் अनेक காரியங்களிலே கர்த்தர் அதை வெளிப்படுத்துவதற்கு முன்பு அவர்கள் அதன் ஆழங்களுக்குள் வேர் கொண்டு மூழ்கி போய் விடுகிறார்கள். Even though they realize it's wrong. தாங்கள் செய்வது தவறு என்று உணர்ந்தாலும் கூட. Even though they're sorry for it. தங்கள் செயல்களுக்காக அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டாலும் கூட. Even though they don't want to do it. தாங்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றாலும். They built this entire empire around this spirit. இந்த பொல்லாத ஆவியை சுற்றிலும் தங்கள் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் கட்டமைத்து விட்டார்கள். They have too much at stake. அவர்கள் ஏராளமாய் பொங்குகளை சேர்த்து குவித்திருக்கிறார்கள். They lay the final blow to the Elijah spirit in their movement. தங்கள் பேரியக்கத்துக்குள் உலாவும் எலியாவின் ஆவியின் மீது கடைசியாக ஒரு போடு போடுகிறார்கள். This is a pattern that is followed nearly every denomination in church history. திருச்சபை சரித்திரத்தில் ஏறக்குறைய எல்லா ஸ்தாபனங்களுக்கும் இந்த ஒரு வழிமுறையின் மாதிரியை பின்பற்றப்பட்டிருக்கிறது. You had Luther start out in the fire of God. மார்ட்டின் லூதர் தேவனுடைய அக்கினியை துளிர்விட செய்தவராய் இருந்தார். As a powerful prophetic apostolic voice in his time. தன் காலத்தில் வல்லமையான தீர்க்கதரிசன அப்போஸ்தல குரலாக ஒலித்தார். Yet today it's hard to find such prophetic and apostolic voices in that movement. இன்றைக்கு அந்த பேரியக்கத்துக்குள்ளே அப்படிப்பட்ட அப்போஸ்தல தீர்க்கதரிசன குரல் ஒலிப்பதை காண்பது அரிதாய் இருக்கிறது. At one time you had John Wesley, a powerful apostolic prophetic voice in the Methodist movement. ஒரு காலத்திலே மெதடிஸ்ட் பேரியக்கத்துக்குள்ளே அப்போஸ்தல தீர்க்கதரிசன குரலாக வலம் வந்த ஜான் வெஸ்லியை பார்த்தோம். Yet it's hard to find apostolic and prophetic voices of that caliber still in that denomination. ஆனால் இன்னும் அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே அப்படிப்பட்ட அப்போஸ்தல தீர்க்கதரிசன குரல் ஒளிப்பதை காணவே முடியாத நிலையில் இருக்கிறோம். Over the last 20 years we've had a powerful release of the spirit in the apostolic and prophetic movements that are alive today. கடந்த 20 ஆண்டுகளிலே இன்றைக்கும் தலையெடுத்து நிற்கக்கூடிய வல்லமையான அப்போஸ்தல தீர்க்கதரிசன பேரியக்கங்கள் தோன்றி இருக்கின்றன. There's many leaders in these movements that I hear mocking people whenever they talk about the dangers of Jezebel. யேசபேலை குறித்த அபாயத்தை எச்சரிக்கும் வார்த்தைகளை கேட்கும்போது இங்கிருக்கும் இந்த இயக்கத்தின் தலைவர்கள் அதை கேலி செய்கிறார்கள். They're in the party. They think they can't be touched. பெரிய விருந்தில் இருக்கிறபடியால் யாரும் தங்களை சீண்டவோ தொடவோ முடியாதென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். We need to be sober and be vigilant in this hour. இந்த மணி நேரத்திலே மிகுந்த தெளிந்த புத்தியோடு கூட நிதானத்தோடு நாம் விழிப்புணர்வாய் இருக்க வேண்டும். We need to humble ourselves before God. தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி படைத்திருக்க வேண்டும். And realize any fault that's overtaken anyone come before us can overtake us as well. யார் எவரையும் வென்று வீழ்த்தின எந்த ஒரு தப்பிதமும் நம்மையும் எளிதில் வீழ்த்தக்கூடும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். It's only through humbling ourselves in the sheer grace of God that we can be kept. ஆகவே நாம் பாதுகாக்கப்படக்கூடிய தேவனுடைய சுத்த கிருபைக்குள்ளாக தாழ்த்தி நம்மை ஒப்படைத்து பதுங்கி இருக்க வேண்டும். Amen. Amen. Let's pray. நாம் ஜெபிப்போம். Lord, we thank you for this word that you've released to us today. கர்த்தாவே இன்றைக்கும் கர்த்தருங்களுக்கு முன்பாக கட்டவிழ்த்த உம்முடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Lord, we pray cleanse the apostolic and prophetic movements, Lord, of these Ahab and Jezebel spirits. கர்த்தாவே இன்றைக்கும் அப்போஸ்தல தீர்க்கதரிசன பேரியக்க ஊழியங்களுக்குள்ளாக ஆகாப் யேசபேலின் ஆவியின் தாக்கம் காணப்படாதபடிக்கு சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். Let us recognize and say no to the seduction, Lord. நாங்கள் சுதாரித்துக் கொண்டு இந்த வஞ்சிக்கும் மாய வசியத்துக்கு மறுப்பு தெரிவிப்போமாக. It comes with the offer of wealth and power and prestige. பணத்தோடும் அதிகாரத்தோடும் கௌரவத்தோடும் எங்களை சிறைபிடிக்க வருகிற மாய ஆவிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருப்போமாக. Let us say no to those things, Lord, when it means cutting off the prophets.
தீர்க்கதரிசிகளை துண்டித்து போட அவைகள் வகை தேடும் பட்சத்தில் நாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவிப்போமாக. Prophets pay a price for the message that they carry to the world. உலகத்துக்கு சுமந்து திரியும் செய்தி நிமித்தம் தீர்க்கதரிசிகள் கிரயம் செலுத்துகிறார்களே. Lord, give us a heart that's willing to stand with these mighty men and women of God in this hour. இந்த மணி நேரத்தில் இந்த வல்லமையான தேவ மனுஷர்கள் மனுஷிகளுக்கு தோளோடு தோள் கொடுத்து துணை நிற்கும் கிருபையினால் எங்களை கர்த்தர் நிரப்புவீராக. Give us a heart, Lord, that's even willing to suffer with them if need be for their message. அவருடைய செய்தியை நிலைநிறுத்துவதற்காக தேவைப்பட்டால் நாங்கள் பாடுபடவும் மனதாய் இருக்கும் இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. Lord, we thank you for this revelation here today. கர்த்தர் இன்றைக்கு தந்த இந்த வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். We thank you for grace, Lord, to avoid these pitfalls. இப்படிப்பட்ட படுகுழிகளை தவிர்க்கும் கிருபைகளுக்காக கெஞ்சுகிறோம் அப்பா. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for watching the broadcast today. இன்றைய சிறப்பு ஒளிபரப்பை பார்த்ததற்காக நன்றி சொல்கிறேன். If you'd like to reach out to me, my ministry, the details are should be on the screen there. என்னோடும் என் ஊழியத்தோடும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் அதற்கான விவரங்கள் திரையில் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கலாம். Send me your prayer requests, any questions you may have. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள். என்ன கேள்வி இருந்தாலும் தாராளமாய் கேளுங்கள். And I would be happy to lift you up and answer any questions or concerns that you send in. உங்களை வருத்தப்படுத்தும் எந்த கேள்விக்கும் சந்தோஷமாக பதில் கொடுத்து உங்களை தட்டி கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். So have a good day and we'll see you next week. இந்த நாள் இனிதாய் அமையட்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu, India. Email ID info@angeltv.org. உங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி Angel TV, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. மின்னஞ்சல் முகவரி info@angeltv.org.